போகப்போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ் புக்கில் யூனிட் 2ல உள்ள சம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, கூட்டுத்தொடர் வரிசையின் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா பொது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அவங்க சம்மில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7வது உறுப்பு -1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ T7 ஈக்குவல் டு -1 அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16வது உறுப்பு 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ T16 ஈக்குவல் டு 17, ஓகேங்களா? இதுதான் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த பொது உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா T7 ஈக்குவல் டு -1 இருக்குல்ல, அதை எடுத்துக்க போகிறோம். T7 ஈக்குவல் டு -1 வச்சுருக்கோம். அந்த ஃபார்முலா என்ன, பொது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டு டி, ஓகேங்களா? அப்போது இங்கே 7 இருக்கிறதுல என்ன இருக்கும், ஓகேங்களா? அப்போ இதில் என்ன என்ன அப்படின்னா 7, என்ன என்ன அப்படின்னா 7. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கெல்லாம் என்ன இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 7 போட்டுக்கணும், ஓகேங்களா? அப்போது இந்த எண்ணுக்கு கீழே என்ன போடணும் அப்படின்னா 7, ஏ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ப்ளஸ் இங்கே எண்ணுக்கு பொதுவாக என்ன போடணும் அப்படின்னா 7 -1 இன்ட்டு டி ஈக்குவல் டு -1 வந்து அவங்க நமக்கு சம்மில் கொடுத்துருக்குது, சரிங்களா? அதுக்கடுத்து ஏ அப்படி வச்சுக்கணும், 7ல் 1 போச்சு அப்படின்னா 6, அந்த டி அப்படி வச்சுக்கணும் ஈக்குவல் டு -1. இதுதான் என்ன அப்படின்னா சம்பாடு 1 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்க போகிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T16 ஈக்குவல் டு 17, அதாவது 16வது உறுப்பு 17 அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா T16 ஈக்குவல் டு 17 வச்சுருக்கோம். இதுலேயும் என்ன செய்யணும் அப்படின்னா பொது உறுப்பு ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்க இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 16 இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் எங்கெங்கே என்ன இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 16 அதை அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? அப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன், எண்ணுக்கு பொதுவாக 16 போட்டிருக்கேன், ஏ என்னன்னு தெரியாது, எண்ணுக்கு பொதுவாக 16 -1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 17 வந்து கணக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஏ என்னன்னு தெரியாதோ அதை அப்படி வச்சுக்க போகிறோம். 16ல் 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15, இந்த டி அப்படியே போட்டுக்கணும் ஈக்குவல் டு 17 அதை அப்படியே வச்சுக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா சாம்பாடு 2 வச்சுக்கிறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சம்பாடு 1லேருந்து சாம்பாடு 2 என்ன பண்ண போகிறோன்னா மைனஸ் பண்ண போகிறோம், அதாவது கழிக்க போகிறோம், ஓகேங்களா? சாம்பாடு 1 என்ன அப்படின்னா ஏ பிளஸ் 6D ஈக்குவல் டு -1. சாம்பாடு 2 என்ன அப்படின்னா ஏ பிளஸ் 15T ஈக்குவல் டு 17. அப்போ இது 1வது சாம்பாடு, இது 2வது சாம்பாடு, ஓகேங்களா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணோம், சாம்பாடு 1 எதுவுமே பண்ணக்கூடாது, அதை அப்படி வச்சுக்க போகிறோம். சாம்பாடு 2ல மட்டும் குறியை மாற்ற போகிறோம், அதாவது என்ன அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றிக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்கிறனால நான் மைனஸ் போட்டிருக்கேன், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது மைனஸ் போட்டிருக்கேன், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதுக்குள்ள ப்ளஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே ப்ளஸ் ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன். இங்கே ப்ளஸ் 6 இருக்குது, இங்கே ப்ளஸ் 15 -15 இருக்குது, ஓகேங்களா? அப்போ குறி வந்து வேறு வேறையாக இருக்குது, அதாவது எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 6 -15 அப்படின்னு இருக்குது, ஓகேங்களா? இப்போ நாம் குறி வேறு வேறையாக இருந்தால் என்ன செய்யணும்னா மைனஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்போ 15ல் 6 போச்சு அப்படின்னா 9, ஓகேங்களா? இப்போ நாம் என்ன செய்யணும், எந்த நம்பர் பெருசாக இருக்கோ அந்த நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்போ இங்கே எது பெருசு அப்படின்னா 15 தான் பெருசு. அப்போ இதுக்கு என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் எடுத்து போட்டுக்கணும், ஓகேங்களா? அதை தான் இங்கே போட்டிருக்கேன், -9. இங்கே உள்ள டிஏ அப்படியே போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா இங்கே -1 இருக்குது, இங்கே -17 இருக்குது, ஓகேங்களா? இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே மாதிரி சிம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து இங்கே போட்டுக்கணும். சிம்பிள் சேமாக இருந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை கூட்டிக்கணும். 17 1 கூட்டினா என்ன அப்படின்னா 18, ஓகேங்களா? அப்புறம் -18, இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை நாம் போட்டுக்கணும், ஓகேங்களா?
ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ஒரு நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, 9t = 18 அப்படின்னு இருக்குது. இதில் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, டி தான் வேணும், ஓகேங்களா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டீயை மட்டும் வச்சுக்கிட்டேன். 18 அப்படியே இருக்குது. இங்கே பெருக்களில் இருக்கிறது ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் வகுத்தலாக மாறிடும், ஓகேங்களா. இப்போ வகுத்தலில் போட்டேன், 9 9 18, ஓகேங்களா. அப்போ டி ஈக்குவல்டு என்ன அப்படின்னா 2 நாம் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம், டி ஈக்குவல்டு 2 சமன் 1 பிரதியிட. 1 பிரதியிடலாம், சாம்பாடு 2 பிரதியிடலாம், அது நம்மளுடைய இஷ்டம் தான். நான் 1 போடுறேன், ஓகேங்களா. அப்போது சமன்பாடு 1 என்ன அப்படின்னா, ஏ பிளஸ் 60 - 1. இதுதான் என்ன அப்படின்னா சமன்பாடு. ஏ என்னன்னு நமக்கு தெரியாது, ஸோ ஏ அப்படி வச்சுருக்கோம், ப்ளஸ் 6 அப்படி வச்சுக்கிட்டு. டி என்னென்னு நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, 2 டிக்கு பதில் 2 போட்டிருக்கேன், -1, அது அப்படி இருக்கும், ஓகேங்களா. இப்போ ஏ என்னென்னு நமக்கு தெரியாது, 6 × 2 பேருக்குன்னா என்ன அப்படின்னா 12 = 1, ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஏதாங்களா. அப்போது ஏ ஈக்குவல்டு -1. இங்கே இருக்கிற ப்ளஸ் 2 12 வந்து ஈக்குவல்டுக்கு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறிடும், ஓகேங்களா. அப்போ -12, ஓகேங்களா. அப்போது ஏ ஈக்குவல்டு இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, ஓகேங்களா. அப்போ சிம்பிள் வந்து சேமாக இருக்கனால அதே சிம்பிளை போட்டுக்கிட்டு அதை ரெண்டையும் கூட்டிக்கிறோம், ஓகேங்களா. இங்கே மைனஸ் சிம்பிள் ரெண்டுலேயுமே இருக்கனால நான் மைனஸ் போட்டிருக்கேன், ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருக்கனால கூட்டியிருக்கேன். 13 1 12 கூட்டினா எத்தனை அப்படின்னா 13 அப்படின்னு போட்டிருக்கேன், ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னா, ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா, ஏ ஈக்குவல்டு -13, ஓகேங்களா. டி கண்டுபிடிச்சோம், டி ஈக்குவல்டு 2 நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. என்ன செய்யணும் அப்படின்னா, பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டிஎன் ஈக்குவல்டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 × டி இதில் அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா. என் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுருக்கேன். ஏ என்னென்னு தெரியும் என்ன அப்படின்னா -13, ப்ளஸ் என் தெரியாது, ஸோ அதை அப்படியே வச்சுருக்கோம். என் -1 × டி என்னென்னா 2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டிருக்கோம், ஓகேங்களா. -13 அப்படியே வச்சுருக்கேன். இந்த 2 என்ன செய்யணும் அப்படின்னா, இதோடவும் பெருக்கிக்கணும், இந்த 1 பெருக்கிக்கணும், ஓகேங்களா. அப்போ 2 வந்து என்னோட பெருக்குனா 2n, இந்த மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். 1 2 பேருன்னா 1 2, ஓகேங்களா, போட்டிருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ப்ளஸ் 2 என ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, -13 இங்கேயும் -2 இருக்குது, ஓகேங்களா. -13 -2 ஆட் பண்ணால் -15, ஓகேங்களா. இப்போ டிஎன் என்ன அப்படின்னா 2n - 15, ஓகேங்களா. அவங்க கேட்டிருக்க பொது உறுப்பு என்ன அப்படின்னா டிஎன் ஈக்குவல் டு 2n - 15, ஓகேங்களா. தேங்க்யூ.